శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్ ప్రేక్షకులకు దీపావళి శుభాకాంక్షలు. శ్రీదేవి, భూదేవి, వీరి వంటి మహత్వము గల నీలాదేవి మొదలగు దివ్య పత్నుల పాదసేవలో వారి కెంజిగురు చేతుల ఎర్రందనము సంక్రమించుట చేతనో అన్నట్లు మిక్కిలి ఎర్రనైనటువంటి శ్రీ వెంకటేశ్వరుని చరణ యుగళాన్ని శరణు పొందుతున్నాను. శ్రీనివాసుని శ్రీచరణాలను ఆశ్రయిద్దాం, సకల శుభాలను పొందుదాం. అప్సు ప్రళీయతే అప ఆపహ ఆకాశే లీయతే. పృథివీపై తన్నీర్ల చేరు, తన్నీరుపై నెరుప్పుల చేరు, నెరుప్పుపై వాయువుల చేరు, వాయుపై ఆకాశత్తుల చేరు, ఆకాశ అహంకారతల చేరు, అహంకారం మహాన్ల చేరు, మహాన్ అవ్యక్త మూల ప్రకృతిల చేరు, ప్రకృతిపై భగవానిడత్తుల ఒన్రివిడు. அப்ப பெருமாளுடைய திருமேனி இந்த பக்கம் ஜீவாத்மாக்கள் மொத்த பேர் ஒட்டின்னு இருக்கா, பக்கத்தில் அஜித்து ஜட பொருட்கள் ஒற்றின்னு இருக்கு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டாமா? இதோ இங்கே வச்சிருக்கு, அடி இங்கே உட்காண்டிருக்கேன். அடியேன்னு சொல்லச்சேவே நான் ஜீவன் தெரியுது. இதுக்கு அது தெரியாதோ இல்லையோ? இதுக்கு நான்னு சொல்ல தெரியாது, ஆனால் ஜீவனுக்கு நான்னு சொல்ல தெரியும். நான் 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 என்று நினைத்து கொண்டிருக்கிறானோ இல்லையோ, அது கொஞ்சம் நாள் கழிச்சு அடியேன்னு மாறாதா? இப்போ நான் நான் சொல்லிட்டுருக்கு போகிறார், பெருமானுக்கு அடிமேன்னு தெரிஞ்சுனுட்டா மாற்றினிட போகிறார். அப்போ அந்த அறிவு மலர்ச்சி வந்ததெல்லாம் ஆத்மாவுக்கு தான் வரும், இதற்கு எதுவுமே வராது. இது எல்லாமே நடக்காது பிரளய காலத்தில். இங்கே ஆத்மா இருக்கார், பக்கத்தில் அச்சித்திருக்கு. ஒதான வித்தியாசம் தெரியுமோ, ஆத்மா நான்னு தெரிஞ்சு போகிறோம்னால் இல்லை, அஜித் அவிசேஷித்தான் பிரளய சீமணி, அஜித்தை போலவே ஜீவாத்மாவும் கிடக்கிறார். பகவான் பார்க்குறார், இப்படி போய் ஒட்டி கொண்டிருக்கிறானே, அச்சேதனத்துக்கும் ஜடப்பொருளுக்கும் ஜீவனுக்கும் வித்தியாசம் இல்லையே என்று திருவுள்ளம் ரொம்ப நொந்து போகிறார். திருப்பாத் விபூதியிலே பரிபூர்ண அனுபவம் நடவா நிற்க உண்டதுரு காட்டாதே தேசாந்தரகதனான புத்திரன் பக்கலிலே பிதிருதயம் கிடக்குமா போலே சம்சாரிகள் பக்கலிலே திருவுள்ளம் குடி போய் இவர்களோட வியாபாரிக்கை கீழாக பகவான் வைகுந்தத்தில் திருப்தியாக இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இருக்க முடியலையா? என்ன இந்த ஜீவாத்மாக்கள்லாம் இவ்வளவு துன்பப்படுறா? அஜித்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாத கட்டப்படுறான். ஜமகாலத்துக்கும் இவனுக்கும் வேறுபாடு தெரியாது, மரத்துக்கும் மனுஷனுக்கும் வேறுபாடு தெரியாது. வேறுபடுத்துறது எது? அறிவு, சிந்தனை. அது போச்சுன்னா மரத்துக்கு நமக்கு வித்தியாசமே கிடையாது. இப்போ மற்ற எல்லாமே விலங்கும் பண்ணும் நாமும் பண்ணுவோம். கல்யாணம் பண்ணிக்கிறதோ, ஆண் பெண் சேர்க்கையோ, உண்ணுவதோ, மலஜலம் கழிப்பதோ, குழந்தைகள் பெறுவதோ, விலங்குக்கும் பொது மனிதனுக்கும் பொது. அப்ப விலங்கையும் மனிதனை எது மாறுபடுத்துறது? நினைவு, ஆற்றல், சிந்தனை. நாம சிந்திக்கிறத நிறுத்திட்டோம்னால் மக்களுக்கும் மாக்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் போகும். மான்னு சொன்னா விலங்கோ இல்லையோ, மக்கள்னு சொன்னா மக்கள். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும்னா சிந்தனை வேணும். எப்ப பிரளயத்தின் போது மொத்த சிந்தனையும் அற்றுப்போய் கிடக்கிறானோ, இது என்ன இப்படி ஜடப்பொருளாட்டம் இருக்கார்? இதை ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்கிறச்சே, ஒரு சின்ன பிள்ளை முடிஞ்ச அப்புறம் வந்து சொன்னான், இது சொல்றது வாஸ்தவம். அது என்ன, பிரளய காலத்தில் தான் ஜடத்துக்கு நமக்கு வித்தியாசம் தெரியாது இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இப்போ மட்டும் என்ன பெரிய வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீர்? நீ என்னமோ தேடி கண்டுபிடிச்சி பிரளயத்திலேன்னு சொன்னால் இல்லை, அதே லட்சணத்தில் தான் இப்போவும் நாங்கள் இருந்துட்டுருக்கோம். எங்களுக்கு அஜித்துக்கும் சம வித்தியாசம் இல்லைன்னால் வாஸ்தவம் தான் போட்டிருக்கோம். அப்போ இந்த பூமிக்கு எவ்வளவு புரியுமோ அவ்வளவு தான் எனக்கும் புரியும்னுட்டா? ஏதாவது இப்போ சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், இது உபாதான காரணம், இது நிமித்த காரணம். உபநிஷத்தத்தை போல சொல்லியிருக்கு, ஆத்மா, அத்தியாத்மா, அதிபூதம், அதிதெய்வம், உபாயம், உபேயம், பிரகிருதி, புருஷன், மகான், எதுவானா சொல்ல ஆரம்பிச்சா இந்த சப்தங்கள்லாம் ஒன்றும் புரியவே இல்லையே, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கோன்னு தோணிப்படும். ஒரு பத்து நாள் திரும்ப திரும்ப இதை கேட்டுட்டேன்னா அடிப்படை ஒரு 100 வார்த்தை. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டா ஆன்மீக முன்னேற்றம் ரொம்ப சுலபம். பலரும் கேட்டுட்டே இருப்பீள், எப்படி பக்தி பெருகும், எப்படி ஞானம் பெருகும்னால் இந்த அடிப்படை வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுனுட்டா ஞானம் பெருகிடும். கணக்கு பாடம் 4வதுல படிக்க போறச்சே வாய்ப்பாடு சொல்லி கொடுத்தா, அதுக்குன்னு இதே கணக்கை இளங்கலை பட்டம் படிக்க போறச்சே கூட வாய்ப்பாடு சொல்லி கொடுப்பாளா? அப்போ
மேலே வச்சுன்னு கணக்கு பாடம் சொல்லிடுவாடோ இல்லையோ. ஆனால் உபன்யாசகருக்கு மட்டும் ஒரே ஆபத்து என்னென்னால், எத்தனை உபன்யாசம் பண்ணியிருந்தாலும் திரும்ப ஆத்மானா என்னான்னு முதலேன்னு சொல்லணும், திரும்ப பரமாத்மா என்னன்னு சொல்லணும். ஆயிடுத்து சுவாமி, இங்கேயே 7 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேனே, எங்கேயோ எத்தனை வருஷமாக எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருக்காளே, அப்போ அடுத்ததுக்கு போனோம்னா அது அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இந்த வருஷம் புதுசாக 50 பேர் வந்திருப்பாளே, போன வருஷம் வந்தவாளே மட்டும்தான் இந்த வருஷம் இருப்பாளாப்பா. அப்போ புதுசாக வந்திருப்பாளேனால் ஏதோ ஒரு விதத்தில் இந்தந்த வகுப்புன்னு நம்மக்கிட்ட ஒரு வரைமுறை கிடையாது. நாம் அப்படியே வந்தோம், சாயங்காலத்தில் நன்னா இருக்கு சாமி, அதுவும் வேறு எல்லாம் போட்டு வச்சுருக்கா, அதனால் நம்ம பாட்டுக்கு திருப்தியாக உட்காந்துப்போம், நம்மா கேட்போம், குருவாயூரப்பனை சேவிப்போம், புறப்படுவோன்னு மட்டும் இருக்கக்கூடாது. இதை நாம் தெரிஞ்சுட்டேன், வகுப்புன்னா ஒன்றும் பயப்படுத்துகிற வகுப்பில் பரீட்சை கிடையாது. ஆனால் இந்த சப்தங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுனுட்டோம்னால், அதுவும் குழந்தை பிராயத்திலேருந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ரொம்பவே நன்மை. பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் இல்லையோ, கூடவே குழந்தைகளுக்கு ஒரு 100 வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லணும். உபாயம்னா என்ன, உபயம்னா என்ன, பிராப்தியம்னா என்ன, பிராபகம்னா என்ன, என்ன சமானாதிகரண்யம்னா என்ன, சரீராத்ம பாவம்னா என்ன, இப்படி ஒரு சிலது தானே. கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் இதுக்கு மெனக்கட்டுட்டோம்னால் தன்னடைய மற்றெல்லாம் சுலபமாக போடும். இதை கண்டு பயந்துட்டே தான் பாதியான விஷயம் நமக்கு தெரியறதே இல்லை. அப்போ இந்த அடிப்படை புரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். அஜித்துக்கும் நமக்கும் வேறுபாடு வேண்டும், ஒன்றாக இருக்க முடியாது. அது பிரளயத்தில் ஒன்றா தான் இருந்திருக்கும். பகவானுக்கு திருவுள்ளம் நொந்து போய் ஏதாவது நம்ம பண்ணி சித்துக்கு சரீரம் கொடுக்கணும், சித்தை படைக்க வேண்டும். அது படைச்சு கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் பண்ணி அனாதிகால பாபங்களை தொலைத்து கொண்டு நம்ம வந்து அடையட்டும்னு பெருமாள் திருவுள்ளத்தில் ஆசைப்படுறாராம். எந்த கிரந்தத்தை நீங்கள் எடுத்தினாலும் முதல் பத்தி அறிமுகம் இதுவாக தான் இருக்கும். சுயப்பதியாய், அவாப்த சமஸ்தகாமனாய், சமஸ்த கல்யாண குணாத்மகனான சர்வேஸ்வரன், இந்த ஜீவாத்மாக்களெல்லாம் இப்படி துன்பப்படுவதை பார்த்து இவை கரமரம் சேர வேண்டும் என்பதற்காக காருணிகனான சர்வேஸ்வரன் தன்னுடைய கருணையாலேயே, தன் தயையாலேயே எல்லாரையும் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். இதான் முதல்ல தொடங்கும். எந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் நான் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டேனால் பெருமானுடைய கருணை காரணமாக, என் கர்மங்களுக்கு தக்கா போலே நான் சிருஷ்டிக்கப்படுகிறேன். அப்போ பொதுவாக அபிப்பிராயம் என்ன நிலவருது, பகவான் படைப்பது லீலைக்காக. இதுதானே எல்லாருமே புரிஞ்சுட்டுருக்கோம். இதை பற்றி புலலோகாச்சாரியர் ஒரு நூலில் விசாரிக்கிறார். இப்போ அவர் லீலைக்காகவே படைக்கிறார்னுட்டா நான் தான் ஆப்டேனான்னு கேட்க மாட்டோமா? அப்போ அவர் லீலை பண்ணுறதுக்கு நான் தானே சுவாமி கிடைச்சேன். அதுவும் எனக்கு பாரு, உடம்புல இவ்வளோ ஆபத்து இருக்குது, உயரமாக இல்லை, நான் குள்ளமாக இருக்கேன், வெள்ளையாக இல்லை, கருப்பாக இருக்கேன், எதையோ ஒன்று சொல்லி அப்போ இப்படி என்னை படைத்ததே பகவான் தானே. அது எதுக்கு? அவர் லீலைக்காக. அவர் விளையாடுவதற்கு கைப்பொம்மையாய் பகடைக்காயாய் நான் தான் அகப்பட்டேனாங்கிற கேள்வி வரும். அப்படி பொருள் அல்ல. உபனிஷத்துக்கள் 2 விஷயம் கூறுகின்றன. லோகவத்து லீலா கைவல்யம், வேதவியாசர் பிரம்மசூத்திரத்தில் சாதிக்கிறார், கேவலம் லீலைக்காகவே பகவான் ஜெகத்தை படைக்கிறார். இது ஒரு அர்த்தம். இன்னொரு சாஸ்திர வாக்கியம் சொல்கிறது, யௌகபத்தியம் அனுகிரக காரியம்னு ஒரு வார்த்தை. பகவான் படைக்கிறாரே கருணையே காரணமாக படைக்கிறார். அனுகிரக காரியம்னா அருள், அருள்னா கருணை இருந்தால் தய இருந்தால் தான் உள்ள போகிறார். அப்போ யோகபத்தியம் அனுகிரக காரியம் இதுவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நான் நல்லவன் ஆகணும், மோட்சம் போகணும், ஞானமெல்லாம் பெறணும், இந்த அருளோடு எனக்கு பிறவி கொடுத்துருக்கார், இல்லை தாம் விளையாடுறதுக்காக எனக்கு பிறவி கொடுத்துருக்கார், இந்த ரெண்டில் எது சரி? நமக்கே இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. யாரான நாஸ்திகால் பேசினா நம்மளே கொஞ்சம் தடுமாறி போடுவோம். வாஸ்தவம் தான், என்னையும் இந்த மாதிரி படைச்சி ஏன் துன்பப்படுத்துகிறார், இதுக்காக தான் துன்பப்படுத்துகிறாரோ என்னமோ நாள் இல்லைன்னு தயவுசெய்து நன்னா மனசில் வாங்கிக்கோங்க. இந்த ரெண்டத்தையும் சேர்த்து அர்த்தம் பார்த்தோம்னா புரிஞ்சு போடும். பெருமான் நம்மை படைத்தது கருணை அடியாகத்தான், எந்த ஐயமும் இல்லை. பின்ன விளையாட்டுக்குன்னு சொல்லியிருக்கேன்னால் விளையாட்டு ஆனந்தத்துக்கு இருக்கக்கூடாதான், துன்பத்துக்கு தான் இருக்கணுமா? மேலே அவர் விளையாடிட்டுருக்காருன்னா தன் இட்டப்படியெல்லாம் விளையாடுறதே இல்லை. அதுக்கு சட்டத்தை ஏற்படுத்தி இன்ன நல்லது செய்தால் புண்ணியம், இன்ன தீமை செய்தால் பாபம், அந்த வட்டத்துக்குள் நீ ஆடு, நீ புண்ணியத்தை செய், அதனால் நிறைய சுகத்தை படு, அதை பட்டு முடிச்சுட்டு மோட்சத்துக்கு வா என்னவர் ஏற்படுத்தி வைக்கிறார். ஆனால் நம்ம தட்டுனுடைய இந்த பக்கத்தை பார்க்காமல் மறுபக்கத்தை பார்த்து எதெல்லாம் செய்யத்தகாத செயல்களோ அத்தை செய்து பாபத்தை தேடிக்கொண்டு அதனால் மேலும் மேலும் பிறந்தால், அவர் பிறப்பிக்கிறார்ங்கிறது உண்மை, ஆனால் தன்னிட்டப்படி பிறப்பிக்க மாட்டார், நம்முடைய கர்மங்களின்படி தான் பிறப்பிக்கிறார். ஏன் அதை பிறப்பிச்சு தான் ஆகணுமாண்ணா? செஞ்ச கர்மத்துக்கு யார் பலம் அனுபவிக்கிறது? அவர் ஒருவேளை நமக்கு பிறவியே கொடுக்காத போயிட்டார்னா நம்மெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சுருவோம்.
கொள்ளையே அடிக்கலாம், என்னென்ன உண்மை யாரை வேணால் வெய்யலாம், யாரை வேணால் வாழ்த்தலாம், என்ன பாப்பம் வேணால் சேர்த்துக்கலாம், ஏன்னால் தண்டனை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையோ இல்லையோ. அப்போ உயிர் போயிட்டால் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் யாரும் அடுத்த பிறவி கொடுத்து தண்டனையை நீடிக்க போகிறதே இல்லை. பண்ணின பாப்பங்கள் அப்பப்போ முடிஞ்சு போயிடுமோ இல்லையோ. இது ஆகாது, இது தப்பான சமுதாயத்தை உருவாக்கும். அதனால தான் பகவான் பாபம் புண்ணியம் ஏற்படுத்தி, நல்லது செய்தா புண்ணியம், தீயது செய்தா பாபம். உடம்பு இறந்து போய் மரணமடைஞ்சு விழுந்துட்டதுக்காக பாப புண்ணியம் தீர்ந்துவிடாது. இதை தாண்டி பாபத்தின் புண்ணியத்தின் பலத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்றெல்லாம் இந்த சட்டங்களை ஏற்படுத்தியிருக்கார். ஆனால் அவர் ஒன்றும் தன்னிச்சப்படி மனம் போனபடி நடக்கவரே இல்லை. அந்த சட்டத்தை போடச்சே என்ன பண்ணியிருக்கார், நான் பெரிய விளையாட்டு விளையாடணும், உலகத்தை படைத்து நான் விளையாடத்தான் போகிறேன், ஆனால் அந்த விளையாட்டுனால யாரும் துன்பப்படுறதுக்கு நான் விரும்பலை, எல்லாரும் சந்தோஷப்படணும். ஆரோரோ பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் ஏற்படுத்தினார். இப்போ நம்ம முன்னாடிலாம் அஞ்சு நாள் ஆட்டம் ஆடிட்டோம், அரசாங்கம் பேசும், சொல்ப சம்பளம் கிடைக்கும், எல்லாம் மட்டையடி ஆட்ட வீரர்களுக்கெல்லாம் அஞ்சு நாள் வேகாத வெயிலில் காயணும், காஞ்சால் ஏதோ கொஞ்சமாக கொடுப்பா. அப்புறம் சரி இது பணம் போகிறவே இல்லை, இதை கொஞ்சம் வளர்த்தாகணுங்கிறதுக்காக அது அவ்வளவெல்லாம் வேண்டாம், ஒரே நாளில் முடிச்சுன்னு அஞ்சு நாளில் இல்லை, அதுவே சொல்ப சம்பளம் கிடைக்கிறது, ஒரு நாள் இந்த பக்கம் 50 அந்த பக்கம் 50 அதோட போகும், அதுவும் நாள் முழுக்க கட்டமாக இருக்குங்கிறதுக்காக சாயங்காலம் 3 மணிக்கு ஆரம்பித்து நம்ம அப்படி ராத்திரி 11 மணி வரைக்கும் ஓட்டிப்போம் அப்படிங்கிறது குழு குழுன்னு ஆடிக்கலாம் அப்படின்னு மாற்றினா அப்பவும் நடந்தது. அதுக்கப்புறம் இல்லை இது வேண்டாம், இது மொத்த சட்டத்தையும் மாற்றிடுவோம், 5 நாள் சட்டம் வேறு, 1 நாள் சட்டம் வேறு, அதுவும் மாற்றிட்டு இப்போ வந்து விம்சதி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பஞ்சாசத்தாக இருந்தது, பஞ்சாசத்தாக இருந்துச்சுன்னா இப்போ கருட பஞ்சாசத்து, அதே மாதிரி இப்போ தேவநாயக பஞ்சாசத்து, திருவேகேந்திரவரத்து பெருமாளுக்கா தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்து பாடினார், மணவாளவாமணிகள் எத்திராஜ விம்சதினு பாடியிருக்கார். அப்போ 50 இருந்தது இப்போ 20 குறைஞ்சி போச்சு, சட்டமெல்லாம் வேறு, அந்தந்த ஆட்டத்துக்கு சட்டம் வேறு தெரியுமா, எவ்வளவு தூரத்தில் கோடு போடணும், கோட்டுக்குள்ளே முதல்ல எத்தனை பந்துக்கு இவ்வளோ எத்தனை பேரை நிறுத்தலாம், கோட்டுக்கு வெளியில் எத்தனை பேரை நிறுத்தலாம்லாம் மாற்றிட்டார். யாரான ஒருத்தர் எழுந்திருந்து கை தூக்கி என்ன உங்கள் இட்டத்துக்கு சத்தமாக இருக்குது, என்ன அந்நியாயம் இது, இப்போ ஒழுங்காக 5 நாள் ஆட்டானது யார் உங்கள் இட்டத்துக்கு மாத்துறது, இப்போ எனக்கு இது பிடிக்கலை என்ன எழுந்து சொன்னாலும் நான் ஒருத்தர் கூட சொல்லலை, எல்லாரும் திருப்தியாக ஏற்றுனுட்டாப்போ. அதில் என்னென்னமோ ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம், ஆனால் மக்கள் வந்துட்டு ஒருத்தர் ஒன்றும் குறையிறதாலே நன்னாரு கேட்டால் என்ன சொல்லுவாள், அவர் இதுக்காகலாம் ஏற்படுத்தலை சுவாமி, பெரியவர் ஏற்படுத்தினது நன்னா ஆனந்தமாக எல்லோரும் 20 ஆட்டம் ஆடட்டும், திருப்தியாக ஓட்டமாக வரட்டும், பார்த்துட்டு போட்டோம், 5 நாள் வெயிலில் யாருக்கு ஆயிடுறது, இப்போ இந்த நல்லத்துக்காகத்தான் ஏற்படுத்தவர் ஏற்படுத்தினார். குறுக்க 4 பேர் காசு பார்க்கணுங்கிறதுக்காக யாரோ லஞ்சம் ஊழல் பண்ணினா அது ஏற்படுத்தினவர் ஏன் குற்றம் சொல்கிறீர், அவர் நன்னத்தான் பண்ணுறார். என்ன அடுத்த வார்த்தை, குரல வசத்துவமா இல்லையா? அதே போல் பகவானும் உலகத்தை எல்லாம் அப்படி விளையாட்டுக்காக கொஞ்ச நாள் இந்தந்த மாதிரி உலகம், கிருதயுகத்தினுடைய விளையாட்டு சட்டத்திட்டம் வேறு, திரேதாயுகத்து விளையாட்டு சட்டத்திட்டம் வேறு, துவாபரயுகத்து விளையாட்டு சட்டம் வேறு, கலியுகத்து விளையாட்டு சட்டம் வேறு, முதல் யுகத்து விளையாட்டு 5 நாள் ஆட்டம், அடுத்த யுகத்து விளையாட்டு 50 ஆட்டம், அடுத்து இப்போ நாம் இருக்கிற விளையாட்டு 20 ஆட்டம், குறைச்சினே வர்றது. ஏன் குறைச்சாருங்கிறத விட்டு புராணத்தில் பராசரம் சொல்கிறார், 100 வருஷங்கள் தபஸ் பண்ணி கிருதயுகத்தில் என்னத்தை சாதிப்போமோ அதை ஒரே 1 வருஷத்தில் திரேதாயுகத்தில் சாதிச்சுடலாம், அதை ஒரே 1 மாதத்தில் துவாபர யுகத்தில் சாதிச்சுடலாம், அதை ஒரே நாளில் கலியுகத்தில் சாதிச்சுடலாம், அதே பலத்தை. அதே மாதிரி பாருங்க, 5 நாள் ஆடி எண்ணத்தை மெனக்கட்டு சம்பாதிச்சோமோ அதை 50 கிடச்சிருச்சு, அது 20 கிடச்சிது, கொஞ்ச நாள் கழிச்சு கலியுகத்தினுடைய கடைசி என்ன தெரியுமோ, இப்போ 3 யுகம் சொல்லிட்டேன், இந்த கலியுகம் சொல்லலையே, கலியுகத்தில் நாணயத்தை சுண்டி போட்டு யார் ஜெயித்தார்களோ ஜெயித்தார்கள், அதுக்கப்புறம் 20 கீழே கொண்டதுக்கு இடம் இல்லையோ இல்லையோ, இப்போ அதனால் பாக்கி இருக்கிறது 2 பேர் மைதானத்துக்கு வரணும், சுண்டி போட போகிறேன், ஆறுக்கு தலை பூ விழுந்ததோ அதோட கோப்பேன். அப்படியானா கலியுகம் அப்படித்தான், ஒரே நாளில் சின்ன முயற்சி பண்ணாலே பகவான் கொடுத்துட்றாரோ இல்லையோ. அப்போ இதெல்லாம் பண்ணினா விளையாட்டு சட்டம் மாறாதா? கிருதயுக சட்டம் மாறும், திரேதாயுக சட்டம் மாறுறது. அந்த சட்டம் மாறினதுனால விளையாட்டை தப்புன்னு சொல்லக்கூடாது, அந்த சட்டத்தை தெரிஞ்சுட்டு விளையாடி கொள்ள வேண்டும். அதைத்தான் பகவான் தன்னுடைய லீலா லீலாங்கிறார். இந்த விளையாட்டெல்லாம் யாரோ ஒருத்தர் தானே சட்டம் எழுதுகிறார், சரி ஒரு 4 பேர் கூடி பேசி சட்டம் எழுதுவாடும் இல்லையோ, நம்ம எல்லாரும் அந்த சட்டமே தப்பு, நீர் என்ன இப்படி சொல்கிறது, இப்போ நடுக்குச்சிக்கு முன்னாடி போடணுமா பின்னாடி தான் நிற்கணுமா, பிடிச்சா தானா, கேள்வியே நம்ம கேட்கலையே, இதுதான் சட்டம்னு ஒத்துனட முடியும். ஆனால் பகவான் பண்ணால் மட்டும் இவர் விளையாட்டுக்கு நான் தான் ஆட்டேன், நான் தான் நாம் ஆப்பிடவே இல்லையே, அவர் விளையாட்டுக்காக சட்டம் போட்டிருக்கார். அதுக்குள்ளே யாரோ 4 பேர் ஹிரண்ய கசிப்பு வந்து தப்பு பண்ணால் அவர் என்ன பண்ணுவார்,
ஆரோ ராவணன் வந்து தவறிழைத்தா என்ன செய்வார்? அது இந்த விளையாட்டில் இப்போ தப்பு நடக்கிற மாதிரி தான். இன்னைக்கு அர்த்தால சொல்கிறான், 2000 கோடி போயிடுத்துங்களான். எங்கே 2000 கோடி? பூஜ்யமே எத்தனை போடணும்னு கூட நமக்கு தெரியாது சுவாமி. இப்போ அப்போ இத்தனை கோடி இதே விளையாட்டில், இந்த விளையாட்டில் யாரோ இவர் தப்புன்றார், ஊழல் லஞ்சம் குற்றச்சாட்டு, ஒத்தரானும் விளையாட்டை நிறுத்துன்னு சொல்லவே மாட்டேங்கிறான். அதுக்கு வாங்கிட்டே இருக்கா, போயிட்டே இருக்கா, பார்த்துட்டே இருக்கா. ஆனால் அண்ணன்னைக்கு அர்த்தால இது தப்பு அது தப்பு வந்துட்டே இருக்கு, அதை நடத்துகிறவாள்லாம் குற்றச்சாட்டுங்கிறான், ஆனால் பார்க்குறவன் பார்த்துட்டே இருக்கான். இதே போல் எத்தனை தப்பு இந்த சிட்டியில் சொல்லிருந்தாலும் சம்சாரம் நித்தியம், மாற்றவே முடியாது. பகவான் படைச்சுட்டே தான் இருக்க போகிறார், அழைச்சுட்டே தான் இருக்க போகிறார், நிற்காதொல்லியம். ஏன்னா இந்த விளையாட்டு இவனுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த விளையாட்டு அவருக்கு பிடிச்சிருக்கு. யௌகபத்தியம் அனுகிரக காரியம் பிள்ளை லோகாச்சாரியர் தத்துவத்ரயத்தில் ரொம்ப ஆச்சரியமாக விளக்கமாக சாதித்தார். அப்போ விளையாட்டுக்கு நாம் சிக்கின்னு இருக்கோமா, அல்லது நாம் மோட்சம் போவதற்காக நம்மை படைக்கிறாரா? நம்ம படைக்கப்பட்டோம்னா அப்போ தான் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் பண்ண முடியும், பண்ணாதான் மோட்சத்துக்கு போக முடியும். அப்போ அதற்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேனா, அல்லது பெருமானுடைய விளையாட்டுக்காக படைக்கப்பட்டிருக்கிறேனா? இப்படி வச்சுங்களேன், விளையாட்டுன்னு பார்த்தா அதில் இருக்கிற சந்தோஷம் இருக்கணும் சுவாமி. அந்த நாளிலெல்லாம் நாங்கள் பார்க்குறச்சே என்னம்மா ஆடுவா தெரியுமோ, ஒருத்தர் தானே போயிட்டார்னா கூட அதை நடுவர் கூட இன்னும் நீ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆட்டோன்னு சொல்லாட்டா கூட தானாக ஒத்துன்னு வந்த மகானுபாவர்கள்லாம் எங்களுக்கு தெரியும். இப்போ வந்து 60 வயசுக்காரெல்லாம் இருக்க பாருங்க, அவள் இந்த மட்டையடையை பற்றி பேச ஆரம்பித்தா அவளுக்கு இன்றைக்கி இருக்கிற அவள் பேரெல்லாம் தெரிஞ்சிருக்கே தெரிஞ்சிருக்காது. அவள் எல்லாமே பழைய பிரம்மா காலத்திலேயே சொல்லிட்டுருப்பாள். இன்றைக்கி இருக்கிற தேவதைகள்லாம் அவருக்கு தெரிஞ்சே இருக்காது. இப்போ அன்னைக்கு 1972 ஆரம்பிப்பாள். இன்றைக்கி இருக்கிற பிள்ளை இன்றைக்கி இருக்கிற ஆட்டக்காரரை தெரியும்னா பேசும். இதெல்லாம் பழம்புராணமே படிச்சுட்டுக்கு இருப்போம். அவள்லாம் யாருன்னு கூட தெரியாது, அவள் பேரம்பேத்தி இருக்கிறட கூட தெரியாதுன்னு விடுவோம். அப்போ அன்னும் இருந்திருக்கு, ஆட்டம் இருந்திருக்கு, இன்றைக்கி இருந்திருக்கு. அவரவர்கள் எவ்வளவு நேர்மையாக இருந்திருக்கா தெரியுமோ, அந்த மாதிரி ஆடுவா, ஒத்தருக்கொத்தர் நட்பு மனப்பான்மையோடு இருப்பா. இப்போ பாருங்கள், வெசுக்கிறதும் வாழ்த்துக்கிறதும் என்னென்னம்மா எழுத்து தெரியுமோ, ரொம்ப மோசமாக போச்சுன்னு வா. அதைத்தான் பகவான் சொல்லிட்டே இருக்கார், கிருத்தயுகத்தில் ஒத்தருக்கொத்தர் எவ்வளவு நன்னாக இருந்துட்டா தெரியுமா, திரேதாயுகத்தில் அது குறைஞ்சி போச்சு, கலியுகத்தில் ரொம்பவே குறைஞ்சி போச்சு. ஆனால் ஆட்டம் நிற்காது, அது மட்டும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். எத்தனை ஊழல் எத்தனை பொறாமை பச்சரிப்பு எத்தனை இருந்தாலும் ஆட்டம் ஓடியானும். அதை போல பெருமானுக்கும் இந்த சிருஷ்டி நடந்து கொண்டே தான் இருக்கும். இதற்கு குறுக்க குறுக்க பல பேர் நல்லது செய்யலாம், சில பேர் தீயது செய்யலாம். பெருமான் விளையாட்டுக்காகத்தான் இதை படைக்கிறார். ஆனால் விளையாட்டு நல்லெண்ணத்தோடு ஏற்படுத்தப்பட்டிருக்கு, விளையாட்டு வினைக்காக ஏற்படுத்தப்படலை. விளையாட்டு எல்லாரும் வரணும், பார்க்கணும், ரசிக்கணும், சந்தோஷமாக இருக்கும், இதுதானே. அதை போல் பகவான் இப்போ விளையாட்டை ஏற்படுத்தணும், பார்க்கணும், ரசிக்கணும், சந்தோஷப்படணும். ஆனால் அவருடைய கருணை எங்கே வெளிப்படுகிறது என்றால், இந்த விளையாட்டின் மூலம் தாம் மட்டும் சந்தோஷப்படணும்னு அவர் நினைக்கல. பக்தர்கள் அத்தனை பேரும் மோட்சம் வந்து சேரணும்னு ஆசைப்படுகிறார். அப்போ ரெண்டுமே முக்கியம். இப்போ நாம் மோட்சம் போவதற்காக படைக்கப்படுறோமா, இல்லை அவர் விளையாட்டுக்காகவான்னு சொன்னால் ரெண்டு நடக்கிறது. அவர் விளையாட்டு நிறைவேறுகிறது, நாம் முக்தி அடைவது நிறைவேறுகிறது. இது இத்தனைக்கும் பகவான் சிருஷ்டிக்கிறார்னா காருண்யம், கருணையே உருவானவனாய் பெருமான் சிருஷ்டிக்கிறார் முதல். அப்போ நீங்கள் குறிப்பெடுத்துக்கிறச்சே முதல்ல வச்சுக்க வேண்டியது, பகவான் நம்மை சிருஷ்டித்தல் கருணையடியாக. ரெண்டாவது, கருணையடியாக சிருஷ்டிச்சிட்டது மட்டுமில்லை, அதுக்கப்புறம் ஞானத்தை கொடுக்க வேண்டும். மூலியம் நமக்குரிய அறிவை புகட்டினாத்தான் நம்மால் மேற்கொண்டு முன்னுக்கு வரவே முடியும். நன்னா படைச்சுட்டார், ஏற்கனவே பிரளயத்தில் இருக்கிறச்சு அஜித்துக்கு சமமாக தான் நம்ம கடந்திருக்கோம். இப்போ பிறவி எடுத்துட்டோம், இப்போவும் இயற்கையில் அஜித்துக்கு சமமாக இருக்கிறதுக்கு போவோமோ இல்லையோ. ஞானத்தை ஊட்டினாத்தானே நம்மால் சித்துன்னு எழுந்து நிற்க முடியும். நான் ஜீவாத்மான்னு நிற்க வேணுமானால் பெருமான் ஞானத்தை புகட்ட வேண்டும். ஞானம் கொடுப்பதும் அருளின் காரியம், கருணையடியாகத்தான் ஞானத்தை கொடுக்கிறார். காருணிகனான சர்வேஸ்வரன் நீர்மையினால் அருள் செய்தான், மானம் பிரதீபமிவ காருணிகோததாதின்னு சாஸ்திர வாக்கியம். கருணையே உருவான பகவான் கொடுக்கிறார், கருணையே உருவானவர் சாஸ்திரம் கொடுக்கிறார், ஞானம் கொடுக்கிறார், எல்லா வேதங்களையும் கொடுத்தார். கருணை இல்லாட்டா கொடுப்பறாரா? அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுத்தார். கருணை இல்லாதவர் கொடுப்பறார். ஆக படைத்தலுக்கும் அடிப்படை கருணை, எனக்கு அறிவு கொடுத்ததற்கு அடிப்படை கருணை, சாஸ்திரம் கொடுத்ததற்கு அடிப்படை கருணை, எல்லாத்த விட என் விரோதிகளை போக்குவதற்கு அடிப்படை அதே கருணை. நமக்கு அகங்காரம் மமக்காரம் காமம் குரோதம் மோகம் மதம் மாத்சரியம் இதை போல எத்தனை விரோதிகள் இருக்கா, இந்த இத்தனை விரோதிகளையும் கருணையால் தானே போக்குகிறார். அப்போ விரோதிகளை
தொலைப்பதும் கருணையாலே, கடைசியா மோட்சம் கொடுப்பதும் கருணையாலே. அவர் நாம மோட்சம் போகணும்னு அவர் கொடுக்கவே தானே, அந்த இடத்துக்கு அவர் வழிகாட்டாவிடில் நம்மால் சென்று சேர்வதற்கு முடியாது. அப்ப படைக்கப்பட்டதிலிருந்து மோட்சம் போற வரைக்கும் அனைத்துக்கும் அடிப்படை கருணை, அனைத்துக்கும் அடிப்படை தயை. இதைத்தான் நம்ம முதல்ல பிரம்மங்கிறவர் இடத்துல தெரிஞ்சுப்போம். ராமன் கிருஷ்ணனுக்கு அடுத்தது வருவோம். முதல்ல காருண்யம் புரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. இப்ப நான் அடியன் சொன்ன ஒரு அர்த்தத்தோட நீங்க சேர்த்து பார்த்துக்கணும், பிறருடைய துக்கத்தை சகிக்க மாட்டாமை கருணை. இப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப இதுல என்னென்ன சுவாமி, பிறர் துக்கம் சகிக்காதது இருக்கு? இருக்கு. நல்ல சித்தா ஜீவன் ஞானத்தோட பிரம்மத்தை சேர்ந்து அனுபவிக்க வேண்டியவர் இப்படி அனுபவத்தை இழந்து போய் அஜித்துக்கு சமமா இருக்காரே, ரொம்ப துன்பப்படுறாரே. அதுல இன்னும் ஆச்சரியம், ஐயோ அவர் துன்பப்படுகிறேங்கிறது அவருக்கும் தெரியாமலேயே துன்பப்படுகிறாரே. இதைத்தான் அழ்வார், மாதரார் கயற்கணும் வளையுள்பட்டழுந்துவேனேன்னு கூறினார். ஒரு பொதகுழியெல்லாம் சிக்கினுட்டோம், அதன் கீழே இருக்கும் அது நல்லா கதகதான் மண்ணெல்லாம் நம்ம கழுத்து வரைக்கும் வந்து மூடி நுடுத்து, வெளியில் ஒரே குளிராக இருந்தது. இவன் பொதகுழியில் இருக்கவே மணல் மூடின்னு இருக்கு பாருங்க, அது ஏதோ மண் மூட்டை வச்சு கதகதப்பாக இருந்தது. ஒருத்த நினச்சிருந்தான் நன்னா இருக்குண்ணா, வெளியில் குளிராக இருந்தது, நான் அதுக்கு பதில் பொதகுழியில் நன்னா இருக்கேன், நன்னா இருக்கேன், சிக்கின் இருக்கேன்னு சொல்லவே இல்லை, பொதகுழியில் நன்னா இருக்கேன், எப்போ வேணுமோ வெளியில் வந்துடுவேன்னு உட்காந்தான். பேசாமல் இருக்கிற வரைக்கும் அது ஒன்றுமே பண்ணாது. சரி வெளியில் போகலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கை காலை அசைத்தால் உடனே மண் இடைவெளி விட்டுக்கும், இன்னும் ஒரு அடி கீழே போவான். அவன் நினைக்கிறான் இல்லையே நம்ம வெளியில் போகணும்னா கை கால் உதைச்சோம். அதே போல் இந்த சம்சாரத்துலேருந்து எப்போ வெளியில் போகணும், நம்ம எதை பண்ண போனாலும் பண்ணுற காரியத்தில் நாலு பாபத்தை சம்பாதிச்சுன்னு மறுபடியும் கீழே விழுந்துடுறோம். அப்போ இங்கேருந்து வெளியில் வருவதற்கு வழி, தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தித்தே. கண்ணன் கீதையில் சாதிக்கிறார், இந்த குணமயமான ஜகத்தில் உன்னை கட்டி வைத்திருக்கிறேன். பிள்ளை திருநறையூர் அரையசுவாமின்னு தருந்தான், அவர் சொல்லுகிறான், தூக்கணாங்குருவி கூடு கட்டினால் அந்த கூட்டை பொறியியல் வல்லுநரால் கூட பிரிக்க முடியாது, அவ்வளவுன்னா அது கட்டிடுமா. தூக்கணாங்குருவி கட்டின கூட்டையே பிரிக்க முடியல என்னால், சர்வலோக சக்தி படைத்தவன் மகேஸ்வரன் அவர் சம்சாரங்கிற கூட்டை கட்டி என்னை அதுக்குள்ளே வச்சிருக்காருனால் நான் எங்கே பிரிச்சின்னு வெளியில் வரப்போகிறேன். அதனால் நம்மால் பிரித்து கொண்டு வருவது இயலாது. இதே விஷயத்தை தான் ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார், பதிதம் பீமபவார்ணவோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத்குரு அகதியான அடியேனை. தேவரீர் கைப்பிடித்து தூக்கணும், எதால் கிருபையா கேவலம் ஆத்மசாத்குரு, உம்முடைய கிருபையாலேயே என்னை மேலே தூக்கிவிட வேண்டும்னால் அப்போ இவன் பொதகுழியில் வளரவன் என்ன எதிர்பார்க்கணும், நாம் நகரவே கூடாது, முயற்சித்தா இன்னும் கீழே போடுவோம், மேலே இருக்கிறவரை பார்த்து கைகூப்பி நீ கயத்தை போடுன்னு கேட்கணும். పద్మావతి అమ్మవారి కళ్యాణోత్సవం సోమవారం నుండి శుక్రవారం వరకు ప్రతిరోజు ఉదయం 10:30 ప్రత్యక్ష ప్రసారం. చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ అధిపతి చూడి కుడుతనాంచారి చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ కూడున్నధిపతి చూడి కుడుతనాంచారి. శ్రీ పద్మావతి అమ్మవారి కళ్యాణోత్సవం సోమవారం నుండి శుక్రవారం వరకు ప్రతిరోజు ఉదయం 10:30 ప్రత్యక్ష ప్రసారం మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. ధర్మో రక్షతి రక్షితః. ఈ లక్ష్యంతో పనిచేసే తిరుమల తిరుపతి దేవస్థానం భక్తులకు ఎన్నో సేవలను కల్పిస్తోంది. ఈ నేపథ్యంలో ఉచిత బస్సులను
తిరుపతి తిరుమలలో నడుపుతోంది. శ్రీవారిని దర్శించడానికి తిరుమలకు వచ్చే భక్తుల కోసం తిరుపతి తిరుమలలో నిరంతరం సేవలందించే ఉచిత బస్సులే శ్రీవారి ధర్మరథాలు. శ్రీవారి ధర్మరథాలు తిరుపతి రైల్వే స్టేషన్, బస్ స్టేషన్ల వద్ద నుండి కపిలతీర్థం మీదుగా అలిపిరి, శ్రీనివాస మంగాపురం, శ్రీవారి మెట్టులకు చేరుకుంటాయి. ప్రతి 2 గంటలకోసారి ఈ మార్గాలలో తిరిగే ధర్మరథాలు భక్తులకు సేవలందిస్తున్నాయి. అంతేగాక తిరుమలలో కూడా నిరంతరం సేవలందిస్తున్నాయి ఈ శ్రీవారి ధర్మరథాలు. తిరుమలలో యాత్రికుల సౌకర్యార్థం బస్టాండ్ నుండి వివిధ కాటేజీల మీదుగా ఉచిత ధర్మశాలల గుండా శ్రీవారి ఆలయానికి ఈ శ్రీవారి ధర్మరథాలు నిరంతరం నడపబడుతూ ఉంటాయి. తిరుమల తిరుపతి దేవస్థానం కల్పిస్తున్న సౌకర్యాలను గురించి ముందుగానే SVBC ద్వారా తెలుసుకోండి, మీ తిరుమల యాత్రను ఫలప్రదం చేసుకోండి. ఓం నమో వెంకటేశాయ. నాకు పునర్జన్మనివ్వడానికి ఎవరు హేతువు అని అడిగారు అనుకోండి, భగవంతుడు హేతువు అని నిర్ధారించకూడదు. చేసిన కర్మ పునర్జన్మకి కారణమవుతుంది. ఇది సనాతన ధర్మంలో ప్రాణప్రదమైనటువంటి సిద్ధాంతం. కాబట్టి కర్మ పునర్జన్మకు హేతు. బ్రహ్మశ్రీ చాగంటి కోటేశ్వరరావు గారి ప్రవచనం కర్మ పునర్జన్మ సోమవారం నుండి శనివారం వరకు ప్రతిరోజు రాత్రి 8 గంటలకు మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. తిరుచానూరు శ్రీ పద్మావతి అమ్మవారి సహస్ర దీపాలంకార సేవ ప్రతి శుక్రవారం సాయంత్రం 5:45 తిరుచానూరు నుండి ప్రత్యక్ష ప్రసారం. తిరుచానూరు శ్రీ పద్మావతి అమ్మవారి సహస్ర దీపాలంకార సేవ ప్రతి శుక్రవారం సాయంత్రం 5:45 తిరుచానూరు నుండి ప్రత్యక్ష ప్రసారం మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. మాతృశ్రీ తరిగొండ వేంగమాంబ ధారావాహిక ప్రతి శనివారం రాత్రి 9:30 డోర్స్ లాక్ చేసి ఉంటే దొంగతనం ఎట్లా చేసినారు? నేను నా వంశీకులు శాశ్వతంగా శ్రీవారి సేవకు దూరం అవుతున్నా అనే బాధ నన్ను దహించి వేస్తోందండి. లీలా నాటక సూత్రధారి అయిన ఆ శ్రీనివాసుడు ఏ లీలను ప్రదర్శింపదలిచి ఈ వెండి పాత్రను మీ ఇంటికి చేర్చాడు. నీకు వెండి గిన్నె కావాలా వద్దా? వెండి గిన్నె ఏంటి మీరు అనేది? అవును దొరగారు, ఆ పిల్ల ఎవరో కాదు, అలివేలు మంగమేనని నా నమ్మకం. తల్లిని చూశారు, ఆ తల్లికే గోరింటాకు పెట్టి ఆ స్పర్శతో మీరు పునీతమయ్యారు. మాతృశ్రీ తరిగొండ వేంగమాంబ ధారావాహిక ప్రతి శనివారం రాత్రి 9:30 మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. శతమానం భవతి శ్రీవారి దివ్యాశీస్సులు ప్రతి శుభోదయాన మీ ఇంట కురిపించే కార్యక్రమం శతమానం భవతి. మీరు మీ చిన్నారులు, కుటుంబ సభ్యులు, బంధువులు, స్నేహితుల పేరిట మీరందించే శుభాకాంక్షల స్రవంతి శతమానం భవతి. పుట్టినరోజులు, వివాహ,
వ్యాపార ప్రారంభ, షష్టిపూర్తి మహోత్సవాలు, గృహప్రవేశాది శుభకార్యాలు, వార్షికోత్సవాలు, ఇలా ప్రతి వేడుకకు వేదిక శతమానం భవతి. శ్రీదేవి భూదేవి సమేత తిరుమలేసుని సహస్ర నామాలతో నిత్యం సేవించి కీర్తించే అర్చక స్వాముల ఆశీస్సులతో పాటు దేవస్థానం ఆశీర్వచన లేఖ, శ్రీవారి కళ్యాణ అక్షతలు, శ్రీ పద్మావతి దేవి కుంకుమ సౌభాగ్య ప్రసాదంగా మీకందచేస్తుంది శతమానం భవతి. ఈ కార్యక్రమానికి సంప్రదాయ